ரொம்ப நாள் ஆச்சா குளிப்பாட்டி, அதான் டேப்பை திறந்து விட்டு. சரி கொஞ்சம் குளிக்கட்டும் மீன், அண்ட் டேப்பில் கொஞ்சமாக தான் தண்ணி வரும். எதுவும் பெரிய இது வாட்டம் இல்லை தண்ணி பிடிச்சி வச்சு குளிக்க, அதனால தான் இதுலேயே குளிங்கடாடி தண்ணி வீணாக போகுதுடா, குளிக்கிறது விட்டு அடிச்சுக்கிறாடு. ஒருத்தவனும் குளிக்கிற மாதிரி தெரில, அடிச்சுக்கிறானுங்க பாரு, ஒன்றும் சொல்கிறது இல்லை. மற்ற புறம் எல்லாம் வருதான்னு பார்ப்போம் குளிக்க. சாப்பாடு இல்லை, எல்லோரும் போய் குளிங்க, வாங்க குளிங்கோ குளிங்கோ, குளிக்கிற டைம் இன்னைக்கு. இதெல்லாம் குளிக்கவே குளிக்காது போல. இந்த அம்மா கொஞ்சம் குளித்தாங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டா கீழே எடுத்துன்னு போய் பேர் போடலாம், ஏன்னா மேலே ஓப்பன் ப்ரீடிங்கில் ப்ரீடே ஆக மாட்டேங்குது, கேஜ் ப்ரீடிங்கில் தான் ப்ரீட் ஆகும் போல. இது சும்மா வீடியோ கூட கண்டென்ட் இல்லையேன்றதுக்காக இது ஒரு கண்டென்ட்டாக ஆக்கும். பாருங்க 4 நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன், இன்னொரு 10 செகண்ட். வேறு என்ன வீடியோ போடுறது, பூரா கம்மியாயிடுச்சு. யூடியூப்காகவாச்சும் புறா வச்சுருந்துருக்கலாம் போல, இப்போ புறா விற்றனால யூடியூப்பில் போட ஒரு கண்டென்ட்டும் இல்லையே. இந்த ஃபீமேலும் ஒரு வழியாக குளிச்சுதுன்னா 2 தீர்த்துன்னு போய் கீழே பேர் போட்டால் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, குளிக்க மாட்டேது. அந்த புது காரணையும் குளிக்குமான்னு தெரில, அதுவும் குளிக்க மாட்டேங்குது. சரி பார்ப்போம், ஒரே ஒரு புறம் மட்டும் முட்டையில் இருக்குது அவயத்தில், அதை தவிர மீது எல்லாம் வெளில தான் இருக்குது, வெறும் 9 புறா தான். பாய் பாய்.